ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனே அருட்குரு. யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அதிகப்படியாக மூணே மாசத்துல எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். என்னை பார்க்கணும், என்கிட்ட நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் திருப்பணியில பங்கெடுத்துங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர்ல போட்டு விடுங்க. நான் சொல்ற எல்லா பரிகாரங்களும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் பரிகாரம் பலிக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்களா, அவங்களுடைய கிரக நிலை கோளாறுனால பலிக்காம போகும். ஒரு முறைக்கு மூணு முறை செஞ்சீங்களா கண்டிப்பா சொல்றேன், அந்த பரிகாரம் உங்களுக்கு பழிச்சிடும். இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் ஒளிமறைவு இல்லாம அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதே சம்பந்தப்பட்டதான் ஒரு எளிமையான பரிகாரம். நம்ம வீட்டுல வாஸ்து தோஷம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வீடு கட்டும் போது வாஸ்து பார்க்காம வீடு கட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்த பாத்தீங்களா, வாஸ்து பார்த்து வீடு கட்டியோ சில கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வாஸ்து தோஷத்தை நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா, நான் சொல்ற இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்களா, உங்க வீட்டுல வாஸ்து தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில மேல வர ஆரம்பிச்சிடலாம். அந்த தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆனா நான் சொல்ற பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரம், முழு நம்பிக்கையோட செய்யணும். ஏனோ தானோ அப்படின்ற கடமைக்கு செஞ்சீங்களா எந்த பரிகாரமும் உங்களுக்கு பலிக்காது. அதனால முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்ல அப்படின்னா சில்வர் டம்ளரோ ஒன்னு எடுத்துங்க. அதுல பன்னீரோ அப்புறம் பாத்தீங்களா இளநீரோ இது ரெண்டும் சேர்த்து சம அளவு எடுத்து ஒரு அரை டம்ளர் இல்ல முழு டம்ளர் ஊத்திக்கிங்க, தப்பு இல்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்களா ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டிட்டு அதுல பாதி எலுமிச்சம்பழத்தை இந்த இளநீர்லயோ பன்னீர்லயோ புளிஞ்சு விட்டு மொத்தம் மூணு ஆயிடும், ஒரு டம்ளர்ல எடுத்துங்க. இல்ல கண்ணாடி டம்ளர் தான் பரவாயில்ல, பித்தளை டம்ளர் அப்படின்னா செம்பு டம்ளர் எந்த டம்ளரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துங்க. அந்த டம்ளருக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க. காயா இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல, பழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எலுமிச்சம்பழமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள நீங்க போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு படிகார கல்ல இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், சின்னதா வாங்கிட்டாலும் சரி பெருசா வாங்கிட்டாலும் சரி படிகார கல்ல வாங்கிட்டு வந்துட்டு அந்த நீங்க உள்ள போட்ட எலுமிச்சம்பழத்துக்குள்ள இந்த படிகார கல்ல கொஞ்சமா கையில எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னாடி 27 பின்னாடி 27 சுத்தணும், லெப்ட் சைடு 27 ரைட் சைடு 27 நீங்க சுத்தணும். அப்படி சுத்தும் போது பாத்தீங்களா எங்க வீட்டுல இருக்கிற எல்லா தோஷங்களும் அடிபட்டு போயிடணும். வாழ்க்கையில எங்க வீட்டுல எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க முன்னாடி 27 பின்னாடி 27 தண்ணிக்குள்ள வச்சு இந்த படிகார கல்ல சுத்தணும். சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா நீங்க எடுத்துங்க வெளியில, அப்படி இல்லைன்னா உங்களால முடிஞ்ச அந்த படிகார கல்ல சின்னதா இருந்துச்சுன்னா உள்ளே கூட போட்டுருங்க, தப்பு இல்ல. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படிகார கல்ல அந்த டம்ளரோட சேர்த்து எல்லாமே எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சிருங்க. மூணு நாள் நீங்க அதை தொட வேண்டாம். எதுக்கு சாமி ரூம்ல வைக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே அந்த தண்ணியும் அந்த எலுமிச்சம் மூலமே எல்லாமே சேர்த்து இழுத்துரும். உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். பணம் காசு தங்க ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்களா வாஸ்து தோஷத்தை நீக்கிற ஒரு எளிமையான பரிகாரம். முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சுட்டு வந்தீங்களா இந்த தோஷங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். உங்க வீட்டுல நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாள் எவ்வளவு நாள் கழிச்சு வரலாம்னா இந்த தண்ணியை கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தோட வெளியில ஊத்திட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு நீங்க வீட்டுல தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி வர உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷங்கள் குறைஞ்சிடும். உங்க வீட்டுல நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்களா ஒரு எளிமையான பரிகாரம் தான், ஆனா ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம். எந்த வீடா இருந்தாலும் பரவாயில்ல, கூரை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, வில்ல வீடா இருந்தாலும் பரவாயில்ல, மாடி வீடா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் அடிபட்டு போயிடும். வாஸ்துல எந்த ஒரு கோளாறு இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். இது ஒரு எளிமையான பரிகாரம், முழு நம்பிக்கையோட செய்யுங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமானாலும் போன் பண்ணி கேளுங்க. பரிகாரம் ஏதாவது நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா புக் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிட்டு போக முடியும். என்னால வர முடியாது சாமி, நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, உங்களுக்கு கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கப்படும். நான் செய்யற பரிகாரம், நான் செஞ்சு கொடுக்குற பரிகாரம் நீங்க ஒரு முறை செஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகபட்சம் 3 மாசத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியா போயிடும், வாழ்க்கையில மேன்மைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இருக்கிற அந்த ராஜவசி பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருச்சுனாவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமான போன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்களாரு குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.